உருளைக்கிழங்குக்கு கொள்முதல் விலை சரிவு, விவசாயிகள் கவலை. கோத்தகிரி மற்றும் அதன் சுத்து வட்டார பகுதிகளில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலை காய்கறிகள் விவசாயமே பிரதானமாக உள்ளது. விவசாயிகள் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், முள்ளங்கி, நூல்கோல், பீன்ஸ், வேரக்காய், பூண்டு உள்ளிட்ட மலை காய்கறிகளை சாகுபடி செய்து வருகின்றனர். மேலும் சில ஏற்றுமதி தரம் வாய்ந்த சல்லாரை, பொருக்கோழி, ஐஸ்பர்க், சகுனி போன்ற இங்கிலீஷ் காய்கறிகளை பயிரிட்டு லாபம் ஈட்டுகின்றனர். இந்நிலையில் கோத்தகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் சந்தையில் கடந்த 2 வாரங்களாக உருளைக்கிழங்கு விலை சரிவடைந்து வருகிறது. வரத்து அதிகரித்துள்ளதால் உருளைக்கிழங்கு கொள்முதல் விலையும் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. தற்போது கோத்தகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டுகளில் உள்ள காய்கறி மண்டிகளில் உருளைக்கிழங்கு கிலோவுக்கு ₹20 முதல் ₹23 வரை மட்டுமே தரத்துக்கு ஏற்றவாறு கொள்முதல் செய்யப்படுகிறது. எனினும் நீலகிரி உருளைக்கிழங்கு சுவை மிகுந்ததாக இருப்பதால் சந்தையில் வரவேற்பு அதிகம் உள்ளது. இனிவரும் மாதங்களில் நீலகிரியில் பயிரிடப்படும் உருளைக்கிழங்குக்கு கணிசமான கொள்முதல் விலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் அதிகரித்துள்ளது, குறிப்பிடத்தக்கதாகும். இதனால் இங்குள்ள தோட்டங்களில் உயர் ரக விதைகளான கிரிராஜா, குப்ரி ஜோதி, ஜலந்தர், பண்ணைக்கிழங்கு போன்ற விதைகளை பயன்படுத்தி உருளைக்கிழங்கு விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார். பயிர் செய்து 3 மாதங்களில் உருளைக்கிழங்கு அறுவடைக்கு தயாராகிவிடும் என்றும், விளைநிலங்களில் உழுது பயன்படுத்த போதுமான தொழிலாளர்கள் கிடைக்காமல் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார்கள். இதனால் டிராக்டர் மூலம் நிலத்தை உழுது வருகிறோம். டிராக்டருக்கு வாடகை ₹500, அதற்கு 2 உதவியாளர்களை பணியமர்த்தி தலா ₹500 கூலி வழங்கி வருகிறோம் என்றும் கூறும் விவசாயிகள், ஒரு நாளைக்கு 1/2 ஏக்கர் நிலத்தை டிராக்டர் மூலம் உழுது பண்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த முறை உருளைக்கிழங்கு பயிரிட்ட விவசாயிகளுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்.